கேரளாவில் பரவும் நிபா வைரஸின் எதிரொலி வாளையாறு எல்லையில். மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஆய்வு. கேரளாவில் பரவும் நிபா வைரஸ் எதிரொலியால் கோவை கேரள எல்லையில் உள்ள வாளையாற்று சோதனை சாவடியில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். கேரளாவில் பரவும் நிபா வைரஸ் எதிரொலியாக தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தினருக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து கோவை கேரளாவில் எல்லையில் உள்ள வாளையாறு, வேளந்தாவளம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட 13 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு கூடுதல் பணியாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாளையாறு சோதனை சாவடியில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நிபா வைரஸ், ஜிகா வைரஸ் மற்றும் கொரோனா பாதிப்பு கேரளாவில் கண்டறியப்படுவதால் மாவட்ட எல்லையில் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து கோவை வருவோரிடம் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் மற்றும் தடுப்பூசி 2 தவணைகள் செலுத்தியதற்கான சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படுவதோடு மாவட்டத்திற்கு வருவோரின் வாகன எண்கள் பதிவு செய்யப்படுகின்றது. வாளையாறில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் வாகன சோதனைகளை கடுமையாக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஆட்சியர் சமீரன் கூறிய போது, கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் 12 வயது சிறுவன் நிபா வைரஸால் உயிரிழந்தார். இதன் காரணமாக கேரளாவிலிருந்து கோவைக்கு 13 வழிகள் உள்ளது. அந்த வழிகள் அனைத்தும் தீவிர கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆய்வில் 72 மணி நேரம் முன்பு எடுக்கப்பட்ட ஆர்டிபிசிஆர் சான்றிதழ் மற்றும் 2 தவணை தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். உடல் வெப்பநிலை சோதனையும் நடத்தி வருகின்றோம். மேலும் கொசு மூலமாக நோய் தொற்றை கட்டுப்படுத்த உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக தீவிரப்படுத்தியுள்ளோம். சுல்தான்பேட்டையில் 3 மாணவர்கள் நோய் தொற்று பரவிய சம்பவம் குறித்த கேள்விக்கு பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் கிருமிநாசினி அடிக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் நடைபெற்று வருகின்றது. நோய் தொற்று கண்டறியப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை கொடுத்து வருகிறோம். யாரும் அச்சப்பட வேண்டாம். கோவையை பொறுத்தவரை 83 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் தயார் நிலையில் உள்ளது. கோவையில் கூடுதல் கட்டுப்பாடுகளும் போடப்பட்டுள்ளது. 3வது அலைக்கு செல்லாமல் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். நிபா வைரஸை பொறுத்தவரை கேரளாவில் ஒருவருக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வகை காய்ச்சலுக்கும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம். மேலும் உதகையில் மதுபான கடை மற்றும் குடிமைப் பொருள் வாங்க ஊசி போட்டிருந்தால் மட்டுமே பெறப்படும் என்ற கேள்விக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வரும் நாட்களில் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார்.